Hey guys, welcome back to my channel. In the video, we will talk about database. So, you use the project in the database. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து MySQL அப்புறம் MSSQL வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. ஸோ எனக்கு வந்து விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியான ஒரு ஐடியும் இதுக்கு தனியான ஒரு ஐடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து விண்டோஸில் வந்து ரெண்டு ஐடியும் வந்து சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் வந்து நான் லினக்ஸுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும் போது எனக்கு வந்து MySQLக்கு வந்து ப்ராப்பரான கிளைண்ட் கிடைக்கிறாங்க. ஆனால் வந்து MSSQLக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து நான் வந்து தேடி பார்த்தேன் இன்டர்நெட்டில். ஸோ ஏன் வந்து எல்லா டேட்டாபேஸும் ஒரே டூலில் வந்து இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச டூல் தான் டேட்டா கிரிப் சொல்லிட்டு ஒரு டூல் கிடைச்சிது. ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து எல்லா டேட்டாபேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து எல்லா டேட்டாபேஸும் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டூலில் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா டேட்டாபேஸ் சர்வீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து மாங்கோ டிபி, அப்புறம் போஸ்ட்கள் எஸ்கியூஎல், அப்புறமேட்டுக்கா ஐபிஎம்மோட டேட்டாபேஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டூலில் இருக்கும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு பிளாட்ஃபார்முக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. அதாவது மேக், லினக்ஸ், விண்டோஸ் எல்லாத்துக்கும் வந்து காமனான ஒரு ஐடினால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து வேறு ஐடியை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. காமனாக ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த டேட்டா கிரூப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டேட்டா கிரூப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து இதாக வரும். ஆக்சுவலாக வந்து டேட்டா கிரூப் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஐடி ஃபார் டேட்டாபேசஸ் அண்ட் எஸ்கியூஎல்னு போட்டிருக்காங்க. ஸோ இதான் அஃபிஷியல் லிங்க். இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்து நான் காட்டுறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா டேட்டாபேஸுக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த ப்ராசஸ் வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் தான். நீங்கள் விஎல்சி மீடியா போய் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகே, நான் இப்போ வந்து டேட்டா கிரூப் வந்து ரன் பண்ணுறேன். இன்டெலிஜே, அப்புறமேட்டுக்கா பைசாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடி ரொம்பவே வந்து பழகப்பட்டதாக இருக்கும். ஏன்னா வந்து இதை டெவலப் பண்ணது ஜெட் பிரெயின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்கும் ஐடி வந்து, அப்படியே டிக்டோவாக சேமாக இருக்கும். ஈவன் ஆண்ட்ராய்ட் ஷூட்டில் கூட இதே தான், இதே ஐடி, இதே டிசைன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து விஷுவல் வந்து சேமாக இருக்கும். பட் உள்ள வந்து விஷயம் வந்து வேறு. அவங்க வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் சர்வீசஸ், வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குதுன்னு சொன்னால அதோட சர்வீசஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். டேட்டா சோர்ஸ்ன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், அப்புறம் ஐபிஎம்மோட டேட்டாபேஸ், அப்புறம் மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ், அப்புறம் அமேசான் ரிலேட்டட் டேட்டாபேஸ் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை, அப்புறம் அசுர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச மாங்கோ டிபி, மரியா டிபி, போஸ்டிக்கல் எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் லைட்டு. ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஆரக்கல் டேட்டாபேஸ், இதுக்கு எல்லா இது எல்லா சர்வீஸும் வந்து ஒரே டூலில் இருக்குது. ஸோ அட்வான்டேஜே இதுதான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து MySQL செட்டப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கைஸ். ஓகேவா, MySQL கொடுத்துட்டு இப்போ இந்த மிஷினில் வந்து MySQLோட சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் வந்து சேம் போர்ட் தான். ஸோ யூசர் நேம் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக டேட்டாபேஸ் வந்து வேர்ட்பிரஸ் டேட்டாபேஸ் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதில். ஓகேவா, இதே ப்ரொசீஜர் தான் எல்லா டேட்டாபேஸுக்கும். அவங்களோட ஹோஸ்ட் நேம் தர போகிறீங்க, அப்புறம் போர்ட் நேம் தர போகிறீங்க, அப்புறம் டேட்டாபேஸில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. டேட்டாபேஸ் நேம் தெரிஞ்சால் டேட்டாபேஸ், அப்படி டேட்டாபேஸ் தெரியலனா அது வந்து ஃபுல்லு
அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபுல் ஸ்கீமா வந்து எடுத்துகிட்டு வந்து தரோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் டேட்டா பேஸ் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு காய்ஸ், பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து ஸ்கீமா டேட்டா பேஸோட ஸ்கீமா வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, டேபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுது பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து செலக்ட் கொரி அப்புறம் அப்டேட் கொரி போட்டு டேட்டா பேஸை வந்து யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் யூஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, சஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு மற்ற இதோட கம்பேர் பண்ணால். ஓகே, இப்போ வந்து சும்மா நான் பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டா ஃபிச் ஆகிறதும் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ இது வந்து MySQL மட்டும் செட்டப் பண்ணி காமிச்சிருக்கேன் கைஸ். இதே போல் தான் அப்படியே சேம் எல்லா டேட்டா பேஸ் சர்வீசஸுக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அட் எ டைமில் வந்து நீங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா கனெக்ஷன் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் காய்ஸ். காய்ஸ் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு டேட்டா பேஸ் சர்வீஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா அதோடய டிரைவர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் கம்பல்சரியாக. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து மாங்கோ டிபி எடுத்திருக்கேன் நான். மாங்கோ டிபி வந்து மிஸ்ஸிங் டிரைவர் ஃபைல்ஸ்னு இருக்கு பாருங்கள், மறக்காமல் வந்து இது டவுன்லோட் பண்ணுங்கள். இது டவுன்லோட் பண்ணாமல் வந்து உங்களால் வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து கனெக்டே ஆகாது, ஒர்க்கே ஆகாது. ஸோ இது மாதிரி வந்து எல்லா சர்வீஸுக்கும் வந்து அவங்க டிரைவர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழேயே. இதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணலாம் வந்து ஒர்க் ஆகாது காய்ஸ். ஸோ டிரைவர் இருந்தால் தான் வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.